வணக்கம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் கர்நாடகா ஸ்பெஷல் சௌ சௌ பாத்து செய்ய போகிறோம். சௌ சௌ பாத்னா கேசரியும் உப்புமாவும் சேர்ந்தது தான் சௌ சௌ பாத்து. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஹாஃப் கப்பு, மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கால் கப்பு சக்கரை. அப்புறம் இது மாம்பழம். மாம்பழம் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த கால் கப்புக்கு இருக்குது, அதாவது அரை கப்புக்கு ரவைக்கு அரை கப்பு சர்க்கரை போடுவோம். அதுக்கு மாம்பழம் கால் கப்பு, சர்க்கரை அரை கப்புன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் 10 முந்திரி, 10 திராட்சை, 2 ஏலக்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை வறுக்கிறதுக்காக நான் பேன் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் சூடானவுடனே நம்ம அந்த ரவையை சேர்த்து வறுத்துடலாம். இப்போ நம்ம ரவை நல்லா வறுத்து வச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ரவை வறுத்துருச்சு, அதை வந்து பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ரவை எடுத்த உடனே நம்ம வந்து ரவை எடுத்த அந்த ஹாஃப் கப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 3 பங்கு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கணும். நம்ம குட்டி பிகியும் வந்துட்டாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லை பிகி? இப்போது தண்ணி ஊத்தியாச்சு. லைட்டா சூடு ஆன உடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச மாம்பழத்தை போடணும். அதுல இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ரவையை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம், மெதுவாக ஸ்லோலி. பிகி மிக்ஸ். பிகி மிக்ஸ் மாம்பழம் ரவை இதெல்லாம் ஓரளவு சேர்ந்து வந்த உடனே சக்கரை கால் கப் சக்கரை எடுத்து வச்சோம்லீங்களா, அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணலாமா பிகி? இது சக்கரை நல்லா சேர்ந்து கரைஞ்சி வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இப்போ வந்து இது மேலே நெய் முந்திரி விட்டு தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் காஞ்சிடுச்சு. மெதுவாக ஸ்லோலி போடணும் பிகி. அந்த ஏலக்காய். இப்போ நம்ம கேசரி செஞ்சாச்சு, அடுத்து உப்புமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஹாஃப் கப்பு ரவை, கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன்னு, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு தேவையான அளவுக்கு, இஞ்சி 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்குனது, சின்ன மீடியம் சைஸு வந்து வெங்காயம், 1 பெரிய பச்சை மிளகாய், கொத்தமல்லியும் தேவையான அளவு, முந்திரி வந்து 1/10, கடுகு 1/4 டீஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் நெய்யை விடலாம்.
நெய்யும் சூடாயிடுச்சு. இந்த ரவையை விட்டு வறுக்கலாம். அரை கப் ரவை. இது ரவை நல்லா இப்போ வறுத்தாச்சு. இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம உப்புமா தாளிக்கிறது பண்ணலாம். இப்போ வந்து உப்புமா தாளிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி. இது கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் பொரிஞ்ச உடனே வச்சிருந்த முந்திரி போட்டு வறுக்கணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஓரளவு வதங்கட்டும். இது வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ரவைக்கு அரை கப்பு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கப்பு அளவே மூணு கப்பு தண்ணி விடணும். தண்ணி நல்லா கொதி வந்தோமே ரவையை போட்டு கிளறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டே கிளறிட்டே போடணும், இல்லைனா கட்டியே ஆகிடும் அந்த ரவை. இப்போ இந்த உப்புமா வெந்துடுச்சு நல்லா ரவை. மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு நெய் மேலே விட்டு கிளறிடலாம். அவ்வளோதான். சவ் சவ் பாத்துக்கு தேவையான கேசரியும் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு வடை ஒன்று செய்ய போகிறோம், போண்டா இல்லாமல். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த போண்டா செய்யறதுக்கு இது வந்து இட்லி மாவு. நான் காலையில தான் இட்லி மாவு அரைச்சேன், அதை வந்து கெட்டியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இவ்வளோ கெட்டியா இருக்குது. அது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்பெல்லாம் இட்லி மாவு அரைக்கிறோமோ அப்போ உடனே வந்து எடுத்து வச்சு சுடலாம். இல்லை அப்போ சுட முடியலன்னாலும் அந்த மாவை எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு, புளிக்காமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ தேவையோ ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு போண்டா மாதிரி சுட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தா அது நல்லா காஞ்சிருச்சு. கையிலே சும்மா அப்படி எடுத்து எடுத்து போட்டுடலாம். இப்போ இது ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது திருப்பி போடலாம். இப்போ இது போண்டா நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கர்நாடகா ஸ்பெஷல் சவ் சவ் பாத் ரெடி. கேசரி உப்புமா. இதுக்கு நாங்கள் வந்து
இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு போண்டா சுட்டு வச்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு.